வாங்க முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு வாங்க என்னடி முறைக்கிற இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்புறம் எல்லாம் நீதா அவங்களை எப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்க பொண்ணு கிட்ட மாட்டிக்கவா பட்டணம் வந்த கண்மனையில தட்டு தூக்குற தகுதி கூட இல்லாத பொண்ண தாலி கட்டவா பட்டணம் வந்த எங்க பையன் ஏதோ ஆசைப்பட்டுட்டான் ஆசைப்பட்ட ஆசை நாயகியா வச்சுக்க சொல்லு இவனுக்குன்னு அரண்மனையில தெய்வீகமான பொண்ணை தேடி வச்சிருக்கேன் மார்த்தாண்டா அப்பா மனசுக்கு முடியாத பொண்ணு அப்பா அம்மா சொன்னாங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் அதான உங்க கௌரவம் அரண்மனை அந்தஸ்துக்காக பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை பூரா அறையும் குறையுமா வாழும் அதான உங்க பரம்பரை என்னதான் உலகம் தெரியாம வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு வளர்த்துட்டீங்க நான் கல்யாணம் பண்ணி போறவளாவது நானும் தெரிஞ்சவளா இருக்கணும்னு ஆசைப்படுறது என்ன பத்தப்பு சம்பந்தி நினைக்கிற அளவுக்கு என் அந்தஸ்து ஒன்னும் அவ்வளவு மட்டம் இல்ல நீங்க அரண்மனைக்கு சொந்தக்காரர்னா நான் ஒரு அஞ்சாறு ஹோட்டலுக்கு சொந்தக்காரன் உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் நிலம் இருக்கும் எனக்கு ஒரு 50 கிரவுண்ட் இருக்குது ஏதோ பொண்ணு விருப்பப்படுறாளேன்னு அப்பா இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட விருப்பம் செத்துடுச்சு ஆம்பளை என்ன ஏமாத்துக்காரங்கன்னு தெரிஞ்சதோ இத்தனை நாள நான் கல்யாணத்தை பத்தி நினைக்கல நினைச்சதெல்லாம் மறைக்காம பேசுறேன் ஏன்ற காரணத்தினாலதான் ஏமாத்துட்டேன் எல்லாமே போய் நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லாம இருந்தது தப்புதான் ஆனா அது ஒண்ணு ஏமாத்துறதுக்காக இல்ல நான் இந்த ஊர்ல ஏமாந்துட கூடாதுங்கிறதுக்காக ஆனா எல்லாமே பொய்ன்னு சொல்லாது என் நெஞ்சுக்கு தெரியும் நீ இல்லாம நான் ஒண்ணும் இல்ல நான் எனக்கு ஆசைப்பட்டது ஒண்ணுதான் ஆசைப்படுவீங்க கழுத்தை நீட்டுடும் ஏன்னு சொல்வீங்க பணக்காரனு மாத்துவீங்க பல்ல இழிச்சுக்கணும் காலமெல்லாம் இப்படியே நாடகம் ஆடிட்டு இருப்பீங்க கண்ணு மூடி உங்க பின்னாடியே வரணும் கட்டில படுத்துக்கணும் ஏன் மாத்திர பணக்காரனை விட ரோட்ல எச்சல பொறுக்கிற ஒருத்தருக்கு துணையா இருந்தா நான் நிம்மதியா இருப்பேன் நீங்க நினைக்கிற மாதிரி அவ பணத்துக்கு ஆசைப்படுறவ இல்லப்பா தயவு செய்து அவள்